அரசு பேருந்தில் பயணிகளுக்கு இனிமையான பயணம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் கோவையில் பேருந்து நடத்தினர் ஒருவர் தனது கனிவான வார்த்தைகளால் பயணிகளை கவர்ந்து வருகிறார். இவரின் இந்த செயல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கோவையை அடுத்த போரூர் ராமசெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவ சண்முகம். இவர் கடந்த 23 ஆண்டுகளாக அரசு பேருந்து நடத்துனராக பணியாற்றி வருகிறார். கோவை மதுரை பேருந்து வழித்தடத்தில் நடத்துனராக உள்ள சிவ சண்முகத்துக்கு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. அதற்கு காரணம், ஒவ்வொரு பயணிகளின் பயணமும் இனிமையானதாக இருக்க வேண்டும் என்ற அவரின் எண்ணம்தான். இவளை எல்லாம் வரவேற்பதில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக முதல்கால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் உங்களது இந்த இனிமையான பயணத்திற்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை தேர்ந்தெடுத்தமைக்கும், உங்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். அதே போல தமிழ்நாடு அரசு ஒரு அழகான பேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பேருந்தை சுத்தமாக வைப்பதில் சுத்தமாக வைக்கிறோம். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்க. சாப்பிட்ற கழிவுகளை கொஞ்சம் அப்படியே போட்டிங்கன்னா, அதாவது பேப்பரு இது மாதிரி கழிவுகள் கொஞ்சம் அனுபவம் போட்டிங்கன்னா பட்டி சுத்தமாக இருக்கும். பயணிகள் பேருந்துக்குள் வரும் பொழுது அனைவருக்கும் வாழ்த்து கூறி பயணத்தை தொடங்க வைக்கும் சிவ சண்முகம், பயணத்தின் போது அசௌகரியம் ஏற்பட்டால் தெரிவிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கிறார். யாருக்காவது வாமிட் வர மாதிரி தொந்தரவு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு உங்களை வண்டி வேணும் ஒரு நிமிஷம் நிறுத்துறேன், கவர் கொடுக்குறேன், அது புளிப்பு மிட்டாய் கொடுக்குறேன், வாங்கி பயன்படுத்திக்கங்க. அப்புறம் பயண கட்டணத்தை தெரிஞ்சுக்கலாம். இங்கிருந்து பல்லடத்துக்கு 25 ரூபாங்க, தாராபுரத்துக்கு 57 ரூபா, ஒட்டஞ்சத்திரம் 92 ரூபா, வாடிப்பட்டி 148 ரூபா, மதுரைக்கு 170 ரூபாங்க. முடிஞ்ச அளவுக்கு சில்லறை கொடுத்து உங்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தோட பயணம் பண்ணுவீங்க. உங்களது பயணம் பயனுள்ளதாகவும் இனிதாகவும் வெற்றிகரமாகவும் அமைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை கோட்டம் ஒண்டிப்பூர்களை இரண்டின் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பயணிகள் மத்தியில் இவர் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தனது பணியை மக்களுக்கு செய்யும் சேவையாக கருதுவதால் மனநிறைவு கிடைப்பதாக கூறுகிறார் நடத்துனர் சிவ சண்முகம். அதே மாதிரி உங்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லுவேன். இது சொல்லி நான் இப்படி பயணத்தை தூங்குறதுனால பயணிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன எல்லாம் எவ்வளோ பேர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த பயண கட்டணத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே போல் நம்மகிட்ட ரொம்ப மரியாதையாக அன்பா பாசமாக நடந்துக்கிறாங்க. தனது சேவையால் பயணிகள் தன்னிடம் இனிமையாக நடந்து கொள்வதுடன் செல்ஃபி எடுத்துக் கொள்வதாகவும் நெகிழ்கிறார் சிவ சண்முகம். அப்புறம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, வந்து உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்களு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்புறம் என்ற நம்பரை வாங்கிட்டு அவங்க உறவு வச்சுக்கிறாங்க நம்ம கூட. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது. அதனால தான் தொடர்ச்சியாக நான் செஞ்சுட்டு வந்துருக்கிறேன். ஒவ்வொருவரும் தாங்கள் செய்யும் பணியை நேசித்து செய்தால் அந்த சேவை மற்றவர்களுக்கும் இனிமையானதாக இருக்கும் என்பதை இவரின் சேவை உணர்த்துகிறது. அதோடு அனைத்து நடத்துனர்களுக்கும் வழிகாட்டியாக திகழ்கிறார் சிவ சண்முகம். சில்லறை கொடுப்பதற்கே முறைத்துக் கொள்ளும் சில நடத்துனர்கள் மத்தியில் பேருந்து புறப்படும் போது ஒவ்வொரு முறையும் பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்களை கூறும் கோவை நடத்துனரை போக்குவரத்து கழக அதிகாரிகள் அழைத்து கௌரவித்துள்ளனா்.